குருவாழ்க. குருவே சரணம். குலதெய்வம் போற்றி. கமலமுனி சித்திர திருவடிகள் போற்றி. ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ், அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், ஈரோடு. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஐம்பொன் காப்புங்க. ஒரே மாதிரி டிசைனில் பார்த்திங்கன்னா, இந்த சிவராத்திரியை முன்னிட்டு நமக்கு ஒரு 10 காப்பு வந்து மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே நீங்கள் நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், சேம் டிசைன், இதே மாடலில் இதே மாதிரி வந்து ஒரு வேல் வச்சு, இதை வெள்ளை கலர் எனாமல் வச்சு, சென்டர் வந்து ஒரு சிகப்பு கலர் கல் வச்ச மாதிரி, ஒரு பக்கம் பால்ஸு, இன்னொரு பக்கம் வேல் இருக்கிற மாதிரி, இதே மாடலில் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 6 காப்பு வந்து வாங்கியிருந்தாங்க ஒரு குரூப்பாக. ஸோ அதே குரூப் தான் இன்றைக்கி ஒரு 10 காப்பு வந்து ஆர்டர் சொல்லியிருக்காங்க. சைஸு சின்னது பெருசுமா அவங்களுடைய தகுந்த மாதிரி அந்த அளவு வந்து எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு 10 காப்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டெலிவரி பண்ண போகிறோம். இது காப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது கருக்கிறது இல்லை. ஐம்பொன் காப்பு சுத்தமான தரமான ஐம்பொன் காப்பு. அதாவது எங்களை வந்து ஒரு அங்கீகரப்படுத்தினது இந்த ஐம்பொன் காப்பு வளையல் மோதிரங்கள் தான். ஏன்னா இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமாகவே இருந்தது. இதுதான் எங்கள் வாழ்க்கையுடைய தரத்தையே உயர்த்திச்சு இந்த ஐம்பொன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து தரமான முறையில் நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்குறோம். மோதிரம், வளையல், காப்பு, சாமி டாலர், மோதிரம் கல் வச்ச மோதிரம், கல் இல்லாத மோதிரங்க, பெண்களுக்கானது, சிறுவர்களுக்கானது, பிளைனாக இருக்கிறது, டிசைனாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்து அதுக்குரிய ரத்தினங்கள் வந்து செய்து கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னு கேட்டால், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கருக்கிறது இல்லை. நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா அது கருக்கும். கருக்குன்னா மறுபடியும் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டே தண்ணியில் புழங்க புழங்க பழகிசாயிரும். ஸோ இது தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 18-19 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடியது வாடிக்கையாளர்களுக்கு நன்றி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோ பார்த்தங்க, என் நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணார், பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நன்றி எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது காப்பு வேணும், வேல் வச்ச மாதிரி, விநாயகர் வச்ச மாதிரி, யானை வச்ச மாதிரி, புலி, சிங்கம், இந்த மாதிரி ஒரு காப்பு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுக்குறோம். தரமாக இருக்கும், சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இது பார்த்திங்கன்னா ஐம்பொன் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு 85% பார்த்திங்கன்னா செம்பு இருக்கும் ஐம்பொன். நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு சிலை செஞ்சாலும் சரி, 50 லட்சரூபா 1 கோடி ரூபாய்க்கு சிலையே பண்ணாலுமே ஏறக்குறைய ஒரு 85% பார்த்திங்கன்னா செம்பு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பித்தளை, வெள்ளி, இரும்பு, ஈயம், தங்கம், இந்த மாதிரி வந்து ஈயம் பெரும்பாலும் சேர்த்துறதில்ல. ஏன்னா ஈயம் வந்து வெடிக்குது அப்படிங்கலாம் ஈயம் சேர்த்துறதில்ல. ஈயம் வந்து பல நேரங்களில் வெடிக்கும், அதாவது மெட்டல் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் ஈயம் வந்து சேர்த்துறது இல்லை. ஆனால் ஒரு சில சிலைகளுக்கு வந்து சேர்த்துவாங்க, சரிங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 5 உலோகங்கள் சேர்ந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவம் நமக்கு முழுமையாக வேலை செய்யுது. இதனால் என்னென்னா செம்பு சத்து நமக்கு நல்லா கிடைக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐம்பூரில் தான் சிலைகள் வந்து செய்கிறாங்க. அந்த சிலைகளுக்கு திரும்ப திரும்ப மந்திரங்கள் சொல்ல சொல்ல சொல்ல, அர்ச்சனைகள் செய்ய 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 அந்த சிலைகள் வந்து என்னென்னா அந்த உயிர்த்தன்மை பெறுது. அதுக்கு சிலைகளுக்கும் ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சிலைகளை, சுவாமிகளை, நம்ம வந்து விக்கிரகங்களை நம்ம வழிபாடு பண்ண பண்ண நமக்கும் சில நல்லருள் கிடைக்குது. அந்த வைப்ரேஷன் எல்லாமே வைப்ரேஷனுங்க. இது வந்து அருள்னால் என்ன நேரடியாக கிடைக்கிறதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வைப்ரேஷன் தான், ஒரு சக்தி, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. எப்படி ஒரு கரண்ட் ஒயர்லேருந்து நமக்கு ஒரு அந்த கரண்ட் வருதோ, ஒயர்லேருந்து கரண்ட் வருதோ, அது மாதிரி நமக்கு ஒரு நம்முடைய ஆரா அப்படிங்கிற சக்தி வந்து வேலை செய்யுது திரும்ப திரும்ப நம்ம மந்திரங்களை சொல்ல சொல்ல. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, உங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே. நல்லதே நடக்கும், நன்மையே பெருகும்.